வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீர்க்கங்காய் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம். இது நம்ம நாட்டுக்காய். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாங்கையில வந்து கொஞ்சம் லைட்டா இப்படி கிள்ளி ஆயில கடிச்சு பார்த்து வாங்கணும். ஒரு சில காய்கள் வந்து கசப்பு தன்மையோட இருக்கு, அதனால நம்ம வாங்கையிலே இந்த மாதிரி சின்ன பீஸா கிள்ளி அடிச்சு பார்த்து வாங்கணும். இப்ப இது மேல் தோலை சீச்சுக்கணும், ஃபுல்லா சீச்சிடக்கூடாது. இந்த வரி வரியா இருக்கிறத மட்டும் லைட்டா கையில இந்த மாதிரி சீச்சுக்கிறணும். இந்த மாதிரி சீச்சுக்கிட்டா போதும், ரொம்ப சீக்க தேவையில்லை. இதோட தோலையும் கீழே போட அவசியம் இல்லை. ஃபர்ஸ்டே வாஷ் பண்ணிட்டு தோலை சீச்சிட்டோம்னா அந்த தோல்லையும் துவையல் சட்னி பண்ணலாம். இன்னைக்கு பொரியல் மட்டும் காட்டுறேன். இப்போ இதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறணும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. இது வதங்கினவுன்னா ரொம்ப சின்னதாகிடும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் நம்ம கூட்டு பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். பீர்க்கங்காயை தோலை சீச்சு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு நாலு பச்சை மிளகாய், ரெண்டு பட்டை மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு, காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறணும். ஒரு கால் மூடி தேங்காய் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கிறணும். சிறிதளவு மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு கடுகு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அது கூட கடுகு சேர்த்துக்கிறணும். கடுகு நல்லா பொரியணும். ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது கூடயே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இது கூடயே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறணும். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நறுக்கி வச்ச பீர்க்கங்காய்களை சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் மருத்துவ குணமும் நிறையா இருக்குது. இதோட தோலை வந்து சீச்சிட்டு அதுலேயும் துவையெல்லாம் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். பீர்க்கங்காயிலே நிறையா வகை வைக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காய் வாஷ் பண்ணதுலேயே தண்ணி இருக்கும். இந்த காயே கொஞ்சம் வெந்தவுடனே தண்ணி சத்து வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறணும், ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோம். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ காய் கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் கம்மியாயிருச்சு. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மேல் தோல் வந்து கொஞ்சம் வேக கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வேக்காடு வைக்கணும். இப்போ கிள்ளி பார்த்தோம்னா இந்த கொஞ்சம் நறுக்குன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த டயத்தில் நம்ம இந்த தேங்காய் ஜீரகம் போட்டால் அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கிறணும். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதுவே நல்லா கூட்டு மாதிரி நல்லா திறன் வந்துடும். இப்போ தேங்காய் அந்த தண்ணி எல்லாமே இன்னும் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிடும். இந்த மசாலாவோட பச்சை சுமலும் போயிடும். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணி வத்திடுச்சு. மசாலாவோட பச்சை சுமல் எல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கிறோம். தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேணாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.